என் பெயர் ஐஸ்வர்யலிங்கம். என் கதையின் தலைப்பு சிபி சக்கரவர்த்தி. வடநாட்டில் உசிங்கர தேசத்தில் சிபி என்று அரசன் இருந்தான். அவன் தானம் செய்வதே சிறந்தவனாக இருந்தான். அவனுடைய அரஞ்செய்களை நேர காணி எண்ணம் கொண்டு இந்திரனும் அக்னியும் முடிவெடுத்தன. அக்னி புறா உருவத்திலும் இந்திரன் பிறந்த உருவத்திலும் வேடம் போட்டன. பருந்தின் பாய்ச்சலுக்கு அஞ்சிய புறா சிவையின் மடியில் போய் விழுந்தது. அங்கு இருந்த ஒரு புரோகிதர், அரசே, இப்புறா தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள உன் மடியில் வந்து விழுந்திருக்கிறது. புறா மடியில் வந்து விழுவது தீய குறி என்று பெரியோர் கூறுகின்றனர். சக்கரவர்த்தி அண்ணனே, இதற்கு பிராச்சித்தமாக பொருள் தானம் செய்ய வேண்டும் என்றே கூறினர். பருந்து அரசனை அடைந்தது. இப்புறா என்னுடையது, என்னிடம் கொடுத்து விடு என்று கேட்டது பருந்து. அதற்கு அரசன், சரணம் வேண்டி என் மடியில் வந்து விழுந்த இப்புறாவை நான் கொடுக்க போவதில்லை என்றான். அதற்கு பருந்து, அரசே, நீ அறிந்த அபராதவன், ஆனால் அறிந்திருக்கும் முரணான செயலை செய்யாதே. நான் பசியால் வாடுகிறேன், இப்புறாவின் உயிரை காப்பாற்றி அறம் செய்ய எண்ணாதே. என்னை பசியால் வாடுவிட்டால் அறம் தவறியவன் ஆவாய் என்று கூறியது பருந்து. பெரும் பருந்தே, இப்புறா தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள நடுங்குவது உனக்கு தெரியவில்லையா? அடைக்கல நாடி வந்தவர்களை காப்பாற்றாமல் விடுவதே இழிய செயலாகும் என்றான். அதற்கு பருந்து, உணவு நான் தான் எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன. உணவை விடுச்சொன்னால் உயிர் வாழ்வது அறிந்து இப்புறாவை காப்பாற்றி நினைத்த எங்களை கொன்று பாவையாக்கி விடாதே. என் மனைவி மக்கள் உயிர் நீப்பு என்று கூறியது பருந்து. திடீரென புறா, நீ இருக்கும் இடத்திற்கு நல்ல உணவும் மாட்டரிசியும் கொண்டு வர செய்கிறேன். என் ராஜ்யத்தை ஏன் தருகிறேன்? இப்புறாவை விட்டுவிடு என்று கூறினார் அரசன். எனக்கு மற்ற எரிச்செல்லாம் வேண்டாம், இப்புறாவின் எரிச்சிதான் உயர்ந்தது. இதுவே எனக்கு விதிக்கப்பட்டது, ஆதலால் இதுவே எனக்கு வேண்டும் என்று கூறியது பருந்து. நான் என் உயிரையும் கொடுப்பேன், இப்புறாவை கொடுக்க என்று கூறினான் அரசன். அதற்கு பிறந்து, அப்படி என்றால் உன் தொடை இறைச்சியை வெட்டி புறாவின் நிறைய அளவு கொடு. உன் மூதாதாரை உமைப்ப நானும் உமைப்பேன் என்று கூறியது பிறந்து. உடனே அரசன் ஒரு கத்தியை வரவழைத்து தனது தொடை இறைச்சியை வெட்டினான். புறா ஒரு தட்டில் தொடை இறைச்சியும் மறு தட்டில் புறாவையும் வைத்தான். புறாவின் எடை அதிகமாக இருந்தது. அரசன் மற்றொரு துறையும் அடுத்து வைத்தான். அப்பொழுதும் சமமாகவில்லை. சிவி தனது உடல் முழுவதையும் வறுத்து வைத்தான். அப்பொழுதும் முடியவில்லை. இறுதியில் தானே தராசில் ஏறி நின்றான். அரசன் அடைக்கலம் அடைந்தவரை காப்பாற்ற உயிரையும் கொடுத்து அஞ்சான் என்று கூறி பறந்து சென்றது பருந்து. அப்பொழுது புறா, அரசே, உன் அரஞ்சையும் உணர்த்தி அறிவோம். நான் அக்னி, பருந்து இந்திரன். உன் நல்லுள்ள தாய் கண்டு வியந்தோ. வாழ்க நீ, நான் உன் பொண்களை